பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த நேத்திர அம்மாவை வச்சு ஏதோ விளையாடணும்னு நினைக்கிறான். இதுல அர்ஜுனும் அவளுக்கு உதவி பண்றான்னு நினைக்கிறான். அவனையும் ஒரு தடவை செக் பண்ணணும். கரண், கரண், பெரியம்மா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையாரு. பாட்டியோட பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பெரியம்மா திரும்பி வரலன்னா அப்ப என்ன பண்ணணுமோ பண்ணலாம். உண்மைய சொல்லு, மாம் எங்க இருக்காங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உன் நடிப்பை என்கிட்ட காட்டாத, ஒழுங்கு மரியாதையா எங்கன்னு சொல்லு. பைத்தியம் பிடிச்சிருக்க கரண், நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? இதுக்கு முன்னாடி பெரியமா கூட இப்படிதான் சொன்னாங்க, இப்போ நீ இப்படி பேசுற. ஆமா, நான் எதுக்காக நடிக்க போறேன்? இந்த குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணாலும் செய்வேன். நீயும் பெரியம்மாவும் எனக்கு உயிர் மாதிரி கரண். இதுவரைக்கும் நம்மளுடைய இந்த குடும்பத்துல என்னை யாரும் சந்தேகப்பட்டதே இல்ல. ஆனா உனக்கு மட்டும் ஏன் சந்தேகம் வருது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அம்மா உன்னை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் சந்தேகமா இருக்கு. நீ ஏதாவது தப்பான ரூட்ல போனா என்கிட்ட சொல்லிடு அர்ஜுன். தப்பான வழியா? என்ன பேசுற கரண்? நான் எங்கேயும் வரமாட்டேன். வரியா தூக்கிட்டு போகவா? அங்க பாரு கரண், நேத்ரா இங்கதான் இருக்கா? இதெல்லாம் நேத்ரா பண்ணிருப்பாலும் நீ பயப்படுற. ஆனா அவ இங்கதானே இருக்கா? அவ பண்ணிருந்தா இங்க இருக்க முடியுமா? ஹே, டோன்ட் வரி கரண், பெரியம்மா வந்துருவாங்க. கரண்ட் போனதுனால எங்கேயாவது போயிருப்பாங்க. வீட்டுல பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது அம்மா எதுக்காக போறாங்க? ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். கேக் எடுத்துக்கோங்க. அர்ஜுன், ஏன் கையால உங்களுக்கு நான் கேக்க ஊட்டி விடுறேன். பார்த்து அர்ஜுன், கரணை பாத்தீங்களா? அவன் கையில வச்சிருக்கான்ல கேக், அதுல என்னோட விஷத்தை நான் கலந்திருக்கேன். ஆனா கரணுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா கரணோட உயிர் கரணுக்குள்ள இல்ல, அது எங்க இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எங்க இருக்கு? கரணோட உயிர் அத்தைக்குள்ளதான் இருக்கு அர்ஜுன். என்ன என்ன சொல்ற நேத்ரா? ஆமா அர்ஜுன், அதுதான் உண்மை. அத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா அந்த ராட்சசனோட உயிரை அவங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். கரணோட உயிர் புஷ்பாத்தையோட கர்ப்பப்பையில் இருக்கு அர்ஜுன். என்ன
என்னால நம்ப முடியல நேத்ரா. பெரியம்மா கர்ப்பப்பையில கரண் உயிர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் அத்தைய ஸ்டோர் ரூம்ல கட்டி வச்சப்பதான் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது. நேத்து வரைக்கும் ஏகப்பட்ட விளையாட்டு நீங்க விளையாடி இருக்கீங்க அத்த. எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அத்த. கரனோட பலம் நீங்க தான். உங்களோட உயிரை நான் எடுத்துட்டா அதுக்கப்புறம் கரன் பலவீனம் ஆயிடுவான். அதனாலதான் விஷம் இருக்கிற கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட கரனுக்கு எதுவும் ஆகல. அவ்வளவுதானா? ஆமா அர்ஜுன், நான் அதை உறுதியா சொல்வேன். கரனோட உயிர் அத்தையோட கர்ப்பப்பையில தான் இருக்கு. அதனாலதான் ஏதாவது ஆபத்து நடக்கிற ஒவ்வொரு தடவையும் அவங்க கர்ப்பப்பையில இருக்க உயிரை காப்பாத்திக்க அவங்க அவ்வளவு முயற்சி பண்றாங்க. மாம் எங்க இருக்கீங்க? ஒழுங்கா உங்க பையன் கிட்ட பேசுங்க, இல்லன்னா வேண்டாம். நான் அவங்கிட்ட பேசுறேன். வேண்டாம். ஹலோ மாம், மாம் எங்க இருக்கீங்க? மாம் கரண், நான் நல்லதான் பார்க்கேன். காலையில இருந்து கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுல பார்ட்டி இருந்ததுனால என்னால போக முடியல.